சூரிய மேடு, சுக்கிர மேடு, சொந்த ஊரு சூழ மேடு. வெக்கமா சார் உங்களுக்கு ஆபீஸ்ல குப்பு கொண்ட பொம்பளை கூட ஜோசியம் பாக்குறீங்களா? அவளுக்கு இருக்குப்பா கையில ரேகை. ஐயோ சுபி, இந்த ஆள நம்பாத. முதல்ல ஜோசியம் பாக்குற கையை பிடிச்சு பாப்பாரு, அப்புறம் உடம்பு சொல்லுதாலும் கழுத்து தொட்டு பாப்பாரு. நான் மச்ச அவதாரம், மச்சத்தை பார்த்து மச்ச ஜோசியம் சொல்லுவேன். திரும்ப அதேங்க அப்பா உடம்பாது. மதுரை திருமலை மாதா தூண் மாதிரி உலகத்தே சுத்தி வந்துடலாம் போல இருக்கு, ஒன்னும் சுத்த முடியலையே. போமா போமா. ஜோசியங்கிற உன்னதமான தொழில வச்சு ஏன் சார் ஊரை ஏமாத்துறீங்க? நானா ஊரை ஏமாத்துறேன்? நீட்டா ஐயா, நீட்டா ஐயா. உன் பேரு பிச்சுமணி, கரெக்டா? நீ ஓரியண்டல் இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ்ல ஒர்க் பண்ற, கரெக்டா? இதெல்லாம் ஊருக்கு தெரியுமா சார்? இருடா, உன் ஆபீஸ் டோர் நம்பர் 70, போன் நம்பர் 4262 18, கரெக்டா? நிறுத்துங்க சார், ஊரை ஏமாத்தாதீங்க. ஜோசியத்தில் என்ன தெரியுமா சொல்லிருக்கான்? நல்லதை மட்டும் சொல்லு, கெட்டதை சொல்லாதேன்னு. இப்ப நான் கெட்டதை சொல்ல போறேன். கொண்டா கைய, இது இடது கை, கெட்டதுக்கு தான் யூஸ் பண்ற, இத விடு, அத கொண்டா. என்னது, நாலு விரல் தான் இருக்கு? ஓ, ஒரு விரல நான் பிடிச்சிருக்கணும். போன ஜென்மத்துல நீ ஒரு பொம்பளை, கோண மூஞ்சி, யானை காது, ஒன்றரை கண்ணு, மவுண்ட் ரோடு நெத்தி, உனக்கு கல்யாணமே ஆகல. உனக்கு கல்யாணம் ஆகாதனால உன் தங்கச்சிக்கும் கல்யாணம் ஆகல. அதனால அழகான உன் தங்கச்சி மனசு உடைஞ்சு ஓடுற பள்ளியை பிடிச்சு சாதத்துல போட்டு பிரசஞ்சு தின்னுட்டா. அவளும் க்ளோஸ், பள்ளியும் க்ளோஸ். அதனால உனக்கு மனசு சாபமோ ஜந்து சாபமோ இருக்கு. உன் தங்கச்சி உங்க குடும்பத்திலேயே பிறந்திருக்கா. எப்படின்னா அண்ணனாகவோ தம்பியாகவோ அக்காவாகவோ தங்கச்சியாகவோ ஏதோ ஒரு ரூபத்துல பிறந்திருக்கா. உங்க குடும்பத்துல யாருக்காவது கல்யாணம் ஆகாம இருக்கா? இருக்காரு சார், அவர் என் தாய் மாமா சார், அவருக்கு இன்னும் கல்யாணமே ஆகல சார். உன் மாமனுக்கு எத்தனை வயசு? வயசு 42, மூஞ்சி 62 சார். இன்னுமா கல்யாணம் ஆகல? அனுமார் பக்தனா? பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கிறார? பிரம்மச்சரியமா? அந்த கம்ம நாட்டுக்கு 50 இடத்துல பொண்ணு பாத்துட்டாங்க, ஆனா எந்த பொண்ணுக்குமே அந்த பண்டாரத்தை பிடிக்கல. இப்ப கூட அது கல்யாணத்துக்கு ரெடி சார். அவர் தாண்டா போன ஜென்மத்துல உனக்கு தங்க சார். அவருக்கு கல்யாணம் ஆகாம இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் ஆகாது. அவருக்கு நீ கல்யாணம் பண்றதுக்கு எல்லா முயற்சியும் எடுத்துக்கணும். அதுதான் போன ஜென்மத்துல அவருக்கு நீ செஞ்ச தப்புக்கு இந்த ஜென்மத்துல நீ செய்யற பரிகாரம் சார். அந்த பள்ளிசாவுக்கு எப்படி சார் பரிகாரம் தேடுறது? நீ ஒன்னும் பரிகாரம் தேட வேண்டிய அவசியமே இல்ல. அதான் ஏற்கனவே அதனுடைய கோபத்தை எல்லாம் உங்ககிட்ட காமிச்சிருச்ச. எப்படி சார், புரியல? அதான் பள்ளி மூஞ்சியோடய பிறந்திருக்கிய. என்னடா 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 என்னடா? இப்ப நீங்க என் கண்ணுக்கு மாமாவாகவும் தங்கச்சியாகவும் தெரியுறீங்க. என்னடா உளர்ற? உளர்ல மாமா, உளர்ல. உண்மையத்தான் சொல்றேன், என் கல்யாணம் தடைப்பட்டதுக்கு காரணமே கம்முனாட்டி நீங்கதான். நானா? ஆமா, வீட்டுல கல்யாணம் ஆகாம தடிக்கடா வயசுல நீங்க இருக்கும் போது எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சாங்களே, அது எவ்வளவு பெரிய தப்பு. பிச்சுமணி, நாளைக்கு ஒரு சுயம்பரம் நடக்க போகுது, அதுல ஒரு நல்ல பொண்ணா நானே உங்களுக்கு பார்க்க போறேன். உங்க கல்யாணம் முடிஞ்ச பிறகுதான் எனக்கு கல்யாணம். இப்பதானா நீ எனக்கு உண்மையான மருமக? ஏன் மருமகன்னு போய் சொல்றீங்க, அக்கான்னு சொல்லலாம். ஐயோ, நீ எனக்கு மருமகன்டா? அது இந்த ஜென்மத்துல. ஆனா போன ஜென்மத்துல நான் அக்கா, நீ தங்கச்சி. தங்கச்சியா? அந்த சுயம்பரத்துக்கு வீட்டுல இருக்க பெரியவங்களும் வரணும். உங்களுக்கு கல்யாணம்னா அம்மா வரமாட்டாங்க, நம்பவும் மாட்டாங்க. எனக்கு பொண்ணு பார்க்க போறேன்னு போய் சொல்லி அம்மா கூட்டிட்டு வரவேடி உங்களுடைய பொறுப்பு. அக்கா, பக்கத்துல நாளைக்கு ஒரு சுயமரம் நடக்க போகுது, பிச்சுமணிக்கு பொண்ணு பார்க்க போறோம். பொண்ணு பார்க்க வாடனா பிச்சுமணி வரமாட்டான், அதனால எனக்கு பொண்ணு பாக்குறதா சொல்லி பிச்சுமணிக்கு ஒரு நல்ல பொண்ணா நிச்சயம் பண்ணிட்டு வரோம். எப்படியா ஐடியா? நல்லதா இருக்கு. தள்ளி நில்லு. ஏ, சரியா பல்லு வலுக்காம மூஞ்சுக்கிட்டு வந்து என்ன பேச்சு இதெல்லாம்? தள்ளி நின்று பேச வேண்டியதானே. வணக்கம், எங்கள் ஜோகநகர் லேடிஸ் கிளப் நடத்தும் இந்த சுயம்பரத்திற்கு பெரும் திரளாக வந்திருக்கும் பெற்றோர்களையும் இளம் ஆண்களையும் இளம் பெண்களையும் தலைவி என்ற முறையில் நான் வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த மாதிரி நடக்கும் சுயம்பரங்களால் தான் சமூகத்தில் இருக்கும் ஏற்ற தாழ்வுகள் மறையும், ஆணுக்கு பெண் அடிமை என்னும் எதேச்சாதிகாரம் ஒழியும், ஜாதி மதம் என்னும் பேய் அழிந்துவிடும். பணத்தால் சங்கமமாகாமல் மனத்தால் சங்கமமாகும் உள்ளங்கள் பெருக பெருகத்தான் இந்நாட்டில் இல்வாழ்க்கையில் இன்பம் பெருகும், வரலட்சணை கொடுமை அழியும் என்று நான் இங்கு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். இப்போது இங்கு வந்திருக்கும் இளம் உள்ளங்களை எங்கள் சங்கத்தின் காரியதரிசி, எங்கள் சங்க அங்கத்தினர் எல்லோரிலும் மிகவும் மூத்தவரான அம்மையார் அம்புஜம் ராமகிருஷ்ணா அவர்கள் அறிமுகப்படுத்துவார்கள்.
எப்படி இருந்தது என் ஸ்பீச்? பரவாயில்ல, சுமாரா இருந்தது. நேற்று பியூட்டி பார்லருக்கு போய் தலை டை பண்ணிருக்கலாம்ல, அங்கங்க நேரம் தெரியுது. இந்த ராங்கிக்காரி ஜான்சி நடத்துற சுயம்பரத்துல எப்படியாவது நம்ம பையனுக்கு பொண்ணு பாக்கணும், என்ன சொல்றீங்க? அது கரெக்ட், பொண்ணு எப்படி இருந்தா நமக்கு என்ன? அந்த ஜான்சி முதல்ல கறி பூசணும், அதுதான ஓகே பாயிண்ட். நக்கல பேசுற மாதிரி தெரியுது. இல்ல அம்பிகா, வணக்கம். மாரிமுத்து, ஜெயக்குமாரி, வணக்கம். அழகிராணி, வணக்கம். அறிமுகப்படலம் முடிந்து விட்டது, இனி நீங்கள் ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசிக் கொள்ளலாம். ஒரு கல்யாணமாவது நல்ல முறையில் பேசி முடிக்கப்பட வேண்டும். அப்படி முடிந்தால்தான் எங்கள் ஜவஹர் நகர் லேடிஸ் கிளப்புக்கு வெற்றி. இதை தலைவி சொல்ல மறந்து விட்டார்கள், பாவம் அவர்களுக்கு வயதாகி விட்டது. அதனால் தான் நான் சொல்லுகிறேன். நன்றி, வணக்கம். மாமா, அப்பா அம்மா பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. இந்த கூட்டத்துல எந்த பொண்ணு பிடிச்சிருக்க சொல்லுங்க, நான் முடிச்சு தரேன். பிச்சுமணி, மாமா என்ன ஏமாமா சொல்றீங்க? எல்லா பெண்களையும் பிடிச்சிருக்கடா. அது பெண்கள் விட அவங்க அம்மாக்கு எல்லாம் ரொம்ப அழகா இருக்காங்கடா. இப்படி நாயா பேயா அலைஞ்சா எப்படி? குறிப்பிட்டு ஒரு பொண்ணு சொல்லுங்க மாமா. சிப்படா, வெக்கப்படாம சொல்லுங்க மாமா, சொல்லுங்க மாமா. அந்த ஜவஹர் நகர் லேடிஸ் கிளப் செக்ரட்டரி அப்புஜம் ராமகிருஷ்ணன். ராமகிருஷ்ணன் உதப்பா, மேடம் ஏமாமா பாக்குறீங்க? கூட்டத்துல ஒரு பொண்ணு பார்த்து சொல்லுங்க. கூட்டத்திலயா? பிச்சுமணி, அங்க பார், ஒரு பொண்ணு என்னையே முடிச்சு முடிச்சு பாத்துக்கிட்டு இருக்கா. முடிச்சிருட்டுமா? உனக்கு முடிக்காத எனக்கு முடி. ஏமா, எங்க மாமாவை ஒரு மாதிரியா பாத்துக்கிட்டு இருக்கியே, அவரை பிடிச்சிருக்கா? ஜானதரமா வைக்கப்படாம சொல்லு. இவரு நாலு மொழி வேஷ்டியும் அரட்டை சட்டையும் போட்டிருந்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், உடனே சம்மதிச்சிருப்பேன். இந்த ட்ரெஸ் இவருக்கு கொஞ்சம் கூட வட்டல. ஐயோ, அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுமா? ஆட்டோல போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். அரக்கை சட்டை, நாலு மொழி வேஷ்டி, இதான் என்னோட ஒரிஜினல் ட்ரெஸ். பிச்சுமணி, பிச்சுமணி, எங்கடா அந்த தேவகன்னிக்கு? அவ தேவேந்திரனோட போயிட்டா. கோட்டை விட்டியடா மாமா. அங்க பாருங்க, ஒரு பொண்ணு உங்களையே பாத்துட்டு இருக்கு. விசாரி விசாரி, கண்ட்ரோல் கண்ட்ரோல். எங்க மாம்ச ஒரு மாதிரியா பாத்துக்கிட்டே இருக்கிறிய, அவர் உனக்கு பிடிச்சிருக்க? என்ன சார் இது, இவ்வளவு சுத்தி இருக்குன்றீங்க, ஒரே பொண்ணுங்கிறீங்க, சொத்து இல்ல இந்த பொண்ணுதான் சொல்றீங்க, அப்ப ஏன் கல்யாணம் ஆகல? கண்ணு தெரியாதா? தெரியும். செவிடா? இல்லைங்க. பேச வராதா? நந்தி மடம் அப்படி அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. குடும்ப வாழ்க்கைக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. பின்ன ஏன் சார் இன்னும் கல்யாணம் நடக்கல? எங்க அப்பா சொல்ல மாட்டாரு, நானே சொல்லிடுறேன். எனக்கு ஆம்பளை குரல். என்னங்க ஆம்பளை குரல்? ஒரு பெரிய குரல்ன்றீங்க. நான் ஒண்ணு அப்படி சொல்லியே, சில பேருக்கு கீச்சு குரலா இருக்கும், சில பேருக்கு கட்ட குரல், இவளுக்கு கொஞ்சம் கட்ட குரல் அதிகமா இருக்கு, அவ்வளவுதான். அது இந்த உப்பு பேப்பர் உள்நாட்டுல வச்சு மர 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 மரம் மூணு நாள் தேய்ச்சி வச்சுக்கோ, நாலாவது நாள் என்னது குயில் மாதிரி குரல் வந்துடும். நமஸ்காரம் சார். வணக்கம். யாரு உங்க பொண்ணு? வாயில காக்கா அசிங்கம் பண்ண உனக்கு இவ்வளவு முடிவு பண்ணிருக்கேன். வரல, அதனால என்னடா வந்த இடத்துல எனக்கு இவ்வளவு பிடிச்சிருக்கு. அம்மா, உனக்கு இவ்வளவு பிடிச்சிருக்கா? பெரியவங்க என்ன முடிவு எடுத்தாலும் எனக்கு சரி. வாங்க. என்னடா முழிக்கிற, உங்க அம்மா ஆம்பளை மாதிரி நடந்துக்கிற, இந்த பொண்ணு ஆம்பளை மாதிரி பேசுற, அட்ஜஸ்ட் பண்ணிக்க. பிச்சுமணி, அக்கா அந்த பொண்ணோட எங்க போறா? உங்களுக்கு தான் இறக்குதான? உனக்குல இவனுக்கு தான்.
இல்ல அவருக்கு தான். எனக்கு தான். உனக்கு இல்ல இவனுக்கு தான். எனக்கு இல்ல அவருக்கு தான். எனக்கு தான் மாமா. ஐயோ இவனுக்கு இல்ல உனக்கு தான்டா. அதான் தேங்க் யூ. இவனுக்கு இவனுக்கு வந்துட்டு என்னடா அது பிச்சு மணி? ஸ்வயம்வரத்துல பார்த்த பொண்ணு உனக்குன்னு பேசிக்கிறாங்களே உண்மையாவா? சி ஆயிது அவ உங்களுக்கு தான். அதான பார்த்த அவளை நினைச்சு நினைச்சு எவ்வளவு கனவு கண்டுட்டு இருக்க தெரியுமா? இதோ பார், ஏதாவது கொளறுபடி நடந்தது நான் பொல்லாதவன் ஆயிடுவேன். ஒரு கொளறுபடியும் நடக்காது மாமா. தினமும் நீங்க காலையில எழுந்திரிச்சு குளிச்ச உடனே 1008 தோப்பக்காரணம் போடணும். எங்க மாமா காணும்? மாமா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? தோப்பக்கம் போடுறேன். ஐயோ இங்க இல்ல மாமா, பின்னால இருக்கிற புள்ளியார் கோயில போடணும். சடீன பீட தரித்திரம் மூதேவி என்ன 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 உன்னை கேட்க ஆளே இல்ல நினைச்சிட்டு இருக்கியா? நான் இருக்கேன்டா, உன் டங்கு வர அறுத்துருவேன். யார்கிட்ட பேசுற? ஓ வாலாட்டத்துல எங்கிட்ட வச்சுக்காது, வாழை ஒட்ட ஒட்ட நறுக்கிட்டு வர ஆஸ்கல். அங்க ரிசப்ஷன் பண்ணிட்டு இங்க நீ கல்யாணம் பண்ணிக்கலாம் பாக்குறியா? ஓ நீங்க பிச்சு மணிய சொல்றீங்களா? பின்ன நீங்களா அங்க ரிசப்ஷன் பண்ணி கல்யாணம் பண்றீங்க? ஒரு ஐடியா. என்ன? சூப்பர் ஐடியா. என்ன ஐடியா? என்ன பண்ணி வெட்டிங்களா? ஆடி போடுங்க. சொல்லுங்க கேட்டீங்களா? அது மட்டும் தான் புரிஞ்சது. அச்சோ என்ன வெக்கம்? ஸ்டாஃப்ஸ் நீ வேலை செஞ்சு கிழிச்சது போதும், எல்லாரும் வாங்க. நாராயணசாமி நீரும் வாரும். நம்ம நாராயணசாமி இந்த ஆபீஸுக்காக மாடா உழைக்கிறாரு, அதனால இன்னைக்கு புண்ணாக்கு போட போறீங்களா? இல்ல சாணி அல்ல சொல்ல போறேன், குறுக்க பேசாத. சரி, இந்த பொண்ணை உனக்கு பிஏவா அப்பாயின்ட் பண்ணிருக்கேன். இனிமே இந்த பொண்ணு நாராயணசாமியோட இந்த கூட்டுலதான் தங்க போகுது. இனிமே நாராயணசாமி உங்க யாரையும் தொந்தரவு பண்ண மாட்டாரு. நீங்களும் நம்ம நாராயணசாமிய தொந்தரவு பண்ணக்கூடாது. நாராயணசாமி நாராயணசாமி என்னையா? மணமகளே மணமகளே வாவா, உன் வலது காலை எடுத்து வைத்து வாவா. அப்ப இடது கால என்ன பண்றது? வீரோகுலவை. அப்ப காலா முக்கியம். மணமகளே மணமகளே வாவா, உன் வலது காலை எடுத்து வைத்து வாவா. சார் தெரியாம தான் கேக்குறேன், அந்த நாராயணசாமி யார் சார்? ஒரு சாதாரண கிளர்க்கு. அந்த சாதாரண கிளர்க்கு எதுக்கு சார் பிஏ? நானும் தெரியாம தான் கேக்குறேன். இந்த ஆளுக்கு நீ யாரு? நானும் ஒரு கிளர்க்கு தான். என் பார்ட்னர் இல்லையே? இல்ல. அப்ப என்ன கேள்வி கேட்க நீ யாரு? சார் நாராயணசாமி ஒரு பொம்பளை சப்ளஸ் உங்களுக்கு தெரியும். நல்லா தெரியும். அதனாலதானே மத்தவங்களுக்கு பாதுகாப்பா அவர் அந்த கூண்டுக்குள்ள வச்சிருக்கீங்க? ஆமாமா. இப்ப ஒரு பொண்ணியா அந்த கூண்டுக்குள்ள விட்டுருக்கீங்களா நியாயமா சார்? இப்போ நீ ஜூக்கு போயிருக்கே இல்லையா? போயிருக்கேன். அங்க ஏன் திங்கம் போயெல்லாம் கூண்டுல அடைச்சு வச்சிருக்காங்க? மனுஷனுடைய மாமிசத்தை அது சாப்பிடக்கூடாதுன்னு தான். அதுக்காக அதை பட்டினி போட்டுருவாங்களா என்ன? இல்ல சார். அப்ப அப்போ ஒரு மாமிசத்துண்ட அந்த கூண்டு உள்ள விட்டிடுவாங்களா மாட்டாங்களா? அதே போலதான் இதுவும். நாராயணசாமி இவ்வளவு நாள் பட்டினி போட்டதே பாவம். இவங்க ரெண்டு சங்கத்துல இருந்து போன் மேல போன். அந்த பொண்ணு அந்த பொண்ணு அந்த பொண்ணு சொல்லுப்பா, அந்த பொண்ணு பாவம் சார். பாவ புண்ணியம் பார்த்தா நாராயணசாமிக்கு ஆகாரம் கிடைக்குமோ? கொன்றால் பாவம் தின்றால் போச்சு இதுதான் என் கட்சி. சார் ஆபீஸ் ஆயுது. ஏன் சார் இவளுக்கு போய் கற்பூரம் காட்டுறீங்க? என் பிஏ. நான் கற்பூரம் காட்டுவேன், தேங்காய் உடப்பேன், சாம்பிராணி காட்டுவேன். அத கேட்க நீ யாரு? கையை நீட்டு. கையாது உனக்கு. அப்பா உங்க கையை நீட்டுங்க. எதுக்கு சார் அவ கையை பிடிக்கிறீங்க? ஜோசியம் பாக்குறேன். பிஏ கேட்டுக்கு சார் ஜோசியம் பாக்கணும். அவ காலமும் நேரமும் சரியா இருந்தா தான் என்கிட்ட பிஎம் கரெக்டா வேலை பார்க்க முடியும். என்கிட்ட போறீங்க? அத கேட்க நீ யாரு? காமாந்தக்கார கண்ணு உண்மையில படக்கூடாது கண்ணு. நீ நிறுத்துமா? நீ எதுக்கு அழணும்? நீ எதுக்கு அழணுங்கிற?
அம்மா கறி சொன்னா என்ன நடந்துருமா? நான் ஒருத்த இல்ல, நான் இருக்க நீ வேணும். உன் கழுத்துல தலை ஏறதுக்கு உமா கழுத்துல தானே உமா கழுத்துல தலை ஏறும் ஐடியா. ஆனா சிரிக்காம சொல்லணும். ஏன் சார் சிரிக்க போற? என்ன பார்த்தா பைத்தியக்கார மாதிரியா தெரியுது? கொஞ்சம் கூட சிரிக்க மாட்டேன். இந்த வாட்டி எக்ஸ்போர்ட் ஸ்டேஷன் நான் கட்டி வச்சிருக்க மாட்டேன். சும்மா ரயில்வே ஸ்டேஷன், ரயில்வே ஸ்டேஷன், ரயில் வந்து நிக்குது. ஃபர்ஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட். அது ஃபர்ஸ்ட் கிளாஸ் போகி இது எப்படி இருக்கு? எனக்கு என்ன நடக்க போறது எனக்கு தெரியல. ஏதோ ஒண்ணு நடக்கட்டும். இன்னைக்கு ராத்திரி பாண்டியன்ல உனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் போட்டிருக்க. நீ என்ன பண்ற? அதுல ஏறி உட்கார்ற. வழியில திண்டுக்கல வரும். இறங்காத, வண்டி அங்க நிக்காது, ஸ்பீடா போகும். இறங்கினா கால் உடஞ்சிடும். அதுக்கு அடுத்து விழுப்புரம் வரும். அங்க இறங்கக்கூடாதா? அங்கதான் இறங்கணும். அங்க என்னோட ஃப்ரெண்ட் விட்டல், விட்டல்னு ரெண்டு பேரா ஒருத்தர் இருப்பாரு. அவரோட அடையாளம் பச்சை பேண்ட், சகப்பு சொக்கா, மஞ்ச ஷூ, காக்கி துப்பி. அவர்கிட்ட நான் என்ன சொல்லணும்? நீ ஒண்ணு சொல்ல வேண்டாம். அவரு உங்ககிட்ட வந்து நான் தான் விட்டல், நான் உஜாலாவுக்கு மாறிட்டேன் அப்படிம்பாரு. அவர்கிட்ட இந்த சூட் கேஸ் நீ கொடுத்துடணும். திரும்பி வரும்போது வந்துட்டா வேலை முடிஞ்ச அப்புறம் எதுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்? மண்லாரி ஏதாவது வரும், பிடிச்சு வந்துரு. ஓகே. உமா, இந்த கம்பார்ட்மெண்ட்ல ஹனிமூன் கப்பல் வரதா சொன்னாரு. நீ இங்க உட்கார்ந்துருக்க, அப்ப உள்ள எவன் இருக்கான்? ரொம்ப அடிக்காதப்பா, ஹோட்டல் சுவர் உடஞ்சு போயிடுச்சுன்னா பில்ல எந்த நல்ல கட்டுவான்? சப்பட் லோஷன், சப்பட் கரிம்பு ஏதாவது இருந்தா கொடுங்க சார். எதுக்குப்பா? அரிக்குது சார், உடம்பெல்லாம் எரியுது. அந்த கன்றாவிய என் கண்ணால பார்த்தேன் சார். காத்திருந்தவன் பொண்டாட்டிய நேத்து வந்தவன் தூக்கிட்டு போற கதையா போச்சு சார். என்னப்பா பிளேட்டையே மாத்திர? காத்திருந்தவன் அவன், நேத்திக்கு வந்தவன் நீ, அவனுக்கு வரப்போற பொண்டாட்டிய நீ தட்டிக்கிட்டு போறான்னு பார்த்த தப்பு உண்மையிலே இல்ல அவன் மேலயா? உமாவை பொறுத்த வரைக்கும் அவன் காலாவதியான ஒரு ரயில் டிக்கெட் சார். அவன் காலாவதியான ரயில் டிக்கெட்டா இருக்கலாம், ஆனா நீ வெறும் பிளாட்ஃபார்ம் டிக்கெட் தான். வண்டிக்குள்ள ஏறத்துக்கே நீ முயற்சி பண்ணிருக்க கூடாதா? என்னாச்சு? மனுஷனுக்கு வாழ்க்கையில கல்யாணம்ங்கிறது ஒரே ஒரு தடவை தான் சார் நடக்கும். அப்படியா? இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்ல. அந்த கல்யாணத்துல நான் ஏதாவது ஒரு பெரிய தியாகத்தை பண்ணணும்னு நினைச்சேன் சார், ஆனா முடியலையே சார். பாமா பாமா பாமா. யாரு பார்த்த பாமா? ஒரு பொண்ணுதான். அந்த பாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக கையில பட்டு புடவையோட நாய் மாதிரி அலைஞ்சேன் சார். ஆனா அந்த படுபாவி கட்டியிருந்த வெள்ளப்புடவைய உத்தரத்துல கட்டிக்கிட்டு உள் பாவடையோட தொங்கிட்டா சார். அந்த பாமா ஒரு உதவியா? ஆ, ஓ, இந்த கீதா அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ரிஜிஸ்டர் ஆபீஸ் வரைக்கும் கூட்டு போயிட்டேன். அந்த சமயம் பார்த்து ரிஜிஸ்டர் செத்துட்டவன் அவளோட குடியார புருஷன் வந்து கூட்டு போயிட்டான். ஓஹோ, ஒரு குடிகாரம் பொண்டாட்டிக்கு வாழ்க்கை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்க. ஏம்பா, அது எப்படி? நீ பட்டா போட்ட நிலத்துலதான் பயிர் செய்வேன்னு அடம் பிடிக்கிற? இதே கேள்வியத்தான் அன்னைக்கு உலகம் என்ன பார்த்து கேட்டுச்சு. சரி, என்ன பண்ணலாம்னு யோசிச்சேன். ஐடியா, கல்யாணம் ஆகாத 17 வயசு வித்தியாசம் உள்ள ஒரு பொண்ண தேடி கண்டுபிடிச்சு அவளை கல்யாணம் பண்ணி அவளுக்கு வாழ்க்கை கொடுக்கலாம்னு முடிவெடுத்தேன் சார். அதுவும் ஃபெயிலியர். 17 வயசு வித்தியாசத்துல கை குழந்தைய காதலிச்சியா? பால்ய விவாகம் கேஸ்ல உள்ள தள்ளிருப்பான். ஐயோ, 17 வயசு என்ன விட சின்னவ இல்ல சார். 17 வயசு என்ன விட மூத்தவ.
பாரம்போக்கு. காந்தியோட கஸ்தூரிபாய் அம்மாவுக்கு வயசு ஜாஸ்தி இல்ல, ஏன் காந்தி கல்யாணம் பண்ணிக்கல? காந்திக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? காந்தி பண்ணா தியாகம், இந்த மன்மதன் பண்ணா சீத்துவா? என்ன சீத்து சீத்துவாம் சீத்து வாக்கு கொடுத்துட்டேன். என் பொண்ணு பிச்சுமணிக்கு தான், பிச்சுமணி என் பொண்ணுக்கு தான். நீங்க போலாம். சார், எனக்கு பார்த்திருந்த மாப்பிள்ளைக்கு ஏற்கனவே ரிசப்ஷன் முடிஞ்சு கல்யாணம் நின்னு போச்சுங்கிற விஷயம் இப்ப நீங்க எங்க அப்பாட்ட சொன்னீங்களே, அப்பதான் எனக்கு தெரியும். இன்னொரு பொண்ணோட வேத்தரச்சல்ல என் வாழ்க்கைய ஆரம்பிக்கிறதுக்கு நான் விரும்பல சார். எனக்கு ஆம்பளை குரல், அதனால எங்க அப்பா என்னை யார் தலையிலையாவது கட்டி வைக்கணும்னு நினைக்கிறாரு. என் மனசை புரிஞ்சுக்கிட்டு என்னை ஏத்துக்கிற எந்த மாப்பிள்ளையா இருந்தாலும் நான் கட்டின துணியோட அவன் பின்னால போக தயாரா இருக்கேன் சார். வாழ்க்கையில ஏதாவது ஒரு பெரிய தியாகத்தை பண்ணிட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். இதை விட ஒரு பெரிய தியாகம் இருக்கவே முடியாது சார். பொம்பளை உடம்பு, ஆனா ஆம்பளை குரல். இனி வரப்போற அடுத்த 7 வருஷங்களுக்கும் இவரா சார் என் வைஃப். மிச்ச வருஷத்துக்கு 7 ஜென்மங்களுக்கும் சொல்ல வந்தேன். ஏமா, உன் பிள்ளைக்காகத்தான் நான் தட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன்னு யார் சொன்னது? இந்த வீட்டுல கல்யாணம் ஆகாம உன் பிள்ளை மட்டும்தான் இருக்கானா? உன் தம்பி வரதனுக்கும் இன்னும் கல்யாணம் ஆகலையே, அவனுக்கும் ஒரு பொண்ணை நான் ஏற்பாடு பண்ணிருக்கலாம் இல்லையா? நான் கூட அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலன்னா இந்த ஜென்மத்துல வேற யாரு அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க? என் நெஞ்சு இப்ப பாலா குறிப்பாட்டிருந்து யாரு? நான் தாண்டா கண்ணா, உனக்கு ஒரு நல்ல பொண்ணு பாத்துருக்கிறேன். பொண்ணோட பேரு? பேர் அப்புறம் வச்சுப்போம். பொண்ணு எங்க? பொண்ணோட வயசு? அப்ப யாரா இருந்தாலும் ஓகே. பொண்ணு எங்க? பொண்ணோட படிப்பு? அக்கா படிச்சிருக்காளா? படிப்பதுக்கு. பொண்ணு எங்க? பொண்ணோட சொத்து? நான் அவருக்கு சொத்து, அவ எனக்கு சொத்து. பொண்ணு எங்க? அதுக்கு இல்லடா கண்ணா. ஐயோ, லேட்டாட போகுது மாமா, மனசு மாறிட போகுது. அவ புடவை கட்டிருப்பாளா? அப்பப்ப புடவை. அது ஓகே. தாலிய பக்கத்தலா வரதா? அக்கா சும்மா, உன் பேச்ச கேட்டு கேட்டுதான் 41 வருஷமா கல்யாணமே பண்ணிக்காம கன்னி கழியாம கன்னி பையனாவே நான் இருந்திருக்கேன். ஒரு தெய்வம் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு வந்திருக்காரு. மாமா பொண்ணு எங்க? அப்ப நீ என் கூட வர தயாரா? கண்டிப்பா. இந்த கல்யாணத்துல எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லடா. உங்க அக்காவுக்கு சம்மதம்ங்கறா, நான் என்ன பண்றது? மாமா நீங்கதான் அவளை விட்டு போயிடாது மாமா. உங்களை நம்பிதான் இருக்க கல்யாணம் பண்ண மாமா. ஐயோ உருக்கு அவருக்கு மாமா, பிளீஸ் பிளீஸ், என்ன விடாது. என்ன சொன்ன? நாயே யார சொன்ன? அக்காவை தான். நீ போ, நான் வரேன்.